வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய, அதாவது இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன காண்டாக்ட் பண்ணி கேட்டவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா டீச்சிங் மெத்தடில் கிளாஸ் சொல்லிக் கொடுங்க, அது ஒன்று. இன்னொன்று வந்து ட்ரைனிங் கிளாஸ் எதுனா வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபார் ஷேர் மார்க்கெட். அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் இதை பற்றியெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் உண்டான வீடியோஸ் வந்து இருக்குது. பட் அவங்க என்ன, பேசிக் ஈக்விட்டியில் நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் லெவலில் நான் ஃப்யூச்சரில் பண்ணணும், அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு டீச்சிங் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிறதுனால அவங்களுக்காக இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் பேசிக் எல்லாமே இந்த டீச்சிங் ஓரியன்டாகவே இருக்கும். ஏன்னா வந்து நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணி உங்களை அரேஞ்ச் பண்ணி பண்ண முடியாததுனால, ஸோ நானாக வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு போர்டில் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து அது உங்களுக்கு ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது உங்களுடைய வரவேற்பை பொறுத்து தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயில் நடந்ததில் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ சொல்லிட்டேன் இல்லைங்களா என்ன அந்த வீடியோ அப்படின்னா, ஒன்றும் கிடையாதுங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங், இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கை தான் நம்ம வந்து வீடியோஸில் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கணும். அதுக்குண்டான ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். சரிங்க, இந்த ஃபியூச்சர்ஸ்ன்றது வேற, இந்த ஆப்ஷன் அப்படின்றது வேற. ஓகேங்களா? இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸி, இது வந்து கொஞ்சம் மோர் டிஃபிகல்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். மோர் டிஃபிகல்ட், ஸோ இந்த மோர் டிஃபிகல்ட்டை வந்து ஈஸியாக மாற்றதான் இந்த டீச்சிங்குண்டான ஏம். ஓகேங்களா? சரிங்க, இப்போ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா வந்து என்ன சொல்லிடுவேன். இன்ட்ரடக்ஷன்ஸ் மட்டும் தான். ஃபியூச்சர் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம ஈக்விட்டியில் வந்து ட்ரேட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஈக்விட்டியில் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஓன் மணி. ஓகேங்களா? நம்ம கையில் எவ்வளோ பண்ணுறோம் அவ்வளோக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுவோம், இது ஈக்விட்டி. அதே வந்து ஃபியூச்சர்ஸில் அவங்க வந்து லாட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஒன் லாட் அப்படின்னா 1000 குவான்டிட்டி அப்படின்னு. ஸோ இதை தான் வாங்க முடியும். இது டிபெண்டிங் அப்பான் த அதிகமாகவும் கம்மியாகவும், அதான் அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபியூச்சர்ஸில் வாங்கணும் அப்படின்னா, ஒரு லாட்டை வந்து ஒரு லாட்டுன்னு தான் வாங்க முடியும். அந்த ஒரு லாட்டுனா அதில் 1000 ஸ்டாக்ஸ் அடங்கியிருக்கும். சரிங்க, இப்போது அந்த ஒரு லாட்டுன்னும்போது இப்போ அந்த ஸ்டாக்கில் 1 ரூபாய் ஏறினா கூட பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டில் உங்களுக்கு 1000 ரூபாய் லாபம் இருப்பீங்க. 5 ரூபாய் ஏறினா கூட எவ்வளோ இருப்பீங்க, உங்களுக்கு வந்து 5000 ரூபாய் வந்து நீங்கள் லாபத்தில் இருப்பீங்க. ஸோ இதனால் என்ன பண்ண, உங்களுக்கு வந்து மோர் ப்ராஃபிட் வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இந்த ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ணோமா செல் பண்ணோமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பையும் பண்ணலாம் செல்லும் பண்ணலாம் இன்ட்ராடே மாரி. இல்லை இன்ட்ராடே பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே வந்து எஸ் பண்ணலாம். சரி, இது எத்தனை நாள் நம்மளால் வந்து ஈக்விட்டி மாதிரி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம வச்சுட்டு கூட விற்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி கிடையாது. மேக்ஸிமம் 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் அவ்வளோதான் இதை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூச்சர்ஸில் நான் ஒரு லாட்டை வந்து
ஏதோ ஒரு பேங்க், ஏதோ ஒரு பேங்க்கோ, ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி ஃபியூச்சர்ஸில் பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் மட்டும்தான், பர்டிகுலர் கம்பெனிஸ் மட்டும்தான் ஃபியூச்சர்ஸில் வந்து பண்ண முடியும். எல்லா கம்பெனிஸும் பண்ண முடியும், இந்த மிட் ஸ்டாக், சாரி, இந்த மிட் ஸ்கேலு, ஸ்மால் ஸ்கேலு, இதெல்லாம் வந்து பண்ண முடியாது, ஓகேங்களா? ஒரு மேஜரான கம்பெனிஸ் தான் வந்து நம்ம பண்ண முடியும். அதுவும் வந்து அவங்க வந்து வர வீடியோவில் வந்து எதுலான்றது சொல்கிறேன், ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ ஃபியூச்சர்ஸ்னால் என்னன்றது வந்து புரிஞ்சுங்க, ஓகேங்களா? அடுத்து இந்த கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன பண்ணோம், நம்ம வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட வந்து நம்ம அந்த கான்ட்ராக்ட் வந்து போட்டுக்கிறோம், ஓகேங்களா? இதை செல் பண்ணுறவங்கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் மந்த்து, ஓகேங்களா, ஒன் மந்த்து இதை வந்து இந்த ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு லாட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன், அந்த ஒன் மந்த்துக்குள்ளே நான் ப்ராஃபிட் வந்து நான் எப்போ வேணாலும் வித்துடுவேன், இல்லைனா அந்த ஒன் மந்த்தில் நான் எப்போ வேணாலும் பை செல்லு ஏதோ ஒன்று வேணால் நான் வந்து பண்ணிப்பேன். ஆனால் அந்த மந்தோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒன் மந்த் அப்படின்னா அந்த மந்தோட எண்டில் நான் வந்து அது எப்படி இருந்தாலும் எனக்கு லாபமோ நஷ்டமோ எது இருந்தாலும் வந்து நான் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணால் அதாவது வித்துடணும், வாங்கியிருந்தால் விற்கணும், விற்றுருந்தால் வாங்கணும், ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். அதாவது பைனா செல் பண்ணி ஆகணும், செல் பண்ணி தான் பை பண்ணி ஆகணும். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த மந்தில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? அது அந்த மந்தோட வேலைக்கிழமையில் வந்து முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா ரெண்டு மந்த்துக்குள்ளான கான்ட்ராக்டை நம்ம வந்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா? இப்போ ஃபியூச்சர்ஸ்னால் என்னன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுங்களா? சரிங்க, அடுத்து இதில் இப்போது நான் 1000 லாட் எடுக்கிறேன்னா, ஒரு ஸ்டாக்கே வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபா இருக்குன்னா என்னால் அவ்வளோ பணம் என்னால் நான் எங்கேருந்து நான் இது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து மார்ஜின் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மார்ஜின் வந்து நம்மளுடைய புரோக்கர் வந்து கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 500,000 இதை வாங்குறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு நம்ம கையில் எக்ஸாம்பிள் ஓகேங்களா, இது வந்து நீங்கள் இந்த 1000 குவான்டிட்டி வந்து எப்படியோ ஒரு 1000 ரூபா ஏதோ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ப்ரைஸில் இருக்குது, நீங்கள் வாங்குறதுக்கு 2 லட்சம் 3 லட்சம் தேவைப்படும் ஈக்விட்டியில், ஓகேங்களா? ஆனால் ஃபியூச்சர்ஸில் அவ்வளோ பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. வெறும் வந்து 50,000 இருந்தால் மட்டும், அது 50,000த்துக்குள்ளே அவ்வளோ இருந்தால் மட்டும் போதும், ஓகேங்களா? அதை நம்ம வாங்கிடுச்சுன்னு ஏன்னா நம்ம ஒரு கான்ட்ராக்டெல்லாம் பேசி வச்சுக்கணும். அதாவது வந்து ஒரு ஒப்பந்தம் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வான்ஸ் மாதிரி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இப்போ எனக்கு ஒரு பைக்கோ ஒரு வீடோ வந்து பிடிச்சிருக்கு, நான் அந்த ஓனர்கிட்ட போய் வந்து பேசுகிறேன், இதை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்து நான் வந்து வாங்கிக்கிறேன். நான் இப்போ வந்து அந்த ஒரு அட்வான்ஸ் வந்து பைக் என்ன ஒரு 5000, வீடு என்ன ஒரு 50,000 தான் அட்வான்ஸ் வச்சுங்க, இதை யாருக்கும் இது பண்ணாதீங்க, நான் 1 மந்த்துக்குள்ளே வந்து நான் வாங்கிப்பேன் அப்படின்னு, ஓகேங்களா? இது என்னுடைய சைடு. அவர் ஓனர்களுடைய சைடு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நான் இது வந்து நீ நான் ஒரு கான்டாக்ட் மாதிரி பேசிக்கலாம், அந்த 1 மந்த்துக்குள்ளே நீ வாங்கலை அப்படின்னா அந்த பைசா ஃபுல்லாக வந்து எனக்கு தான் அப்படின்னு, ஓகேங்களா? நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரிஞ்சுதுங்களா? அந்த 1 மந்த்துக்குள்ளே வாங்கலை அப்படின்னா நான் கட்டில் அந்த வீட்டுக்கு 50,000 தான் அவருக்கு போயிடும், ஓகேங்களா? அதுவே ஒரு பைக் எதை வாங்கணும், ஒரு அட்வான்ஸ் கட்டி வச்சுன்னா ஒரு 10 நாள் டைம் கேட்டிருக்கேன்னா அது 10 நாள் முடிச்சுன்னா அந்த பைசா வந்து அவருக்கே வந்து போயிடும், ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஏன் நினச்சினா இதை வாங்கணும், நான் இந்த எக்ஸாம்பிளோட ரிலேட்டட் பண்ணுற பாருங்க, என்னுடைய ஏம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே இந்த 1 மந்த்துக்குள்ளே இந்த 10 நாளுக்குள்ளே என்ன பண்ணால், யாருன்னா ஒருத்தரை வந்து என்ன பண்ணல, அவர்கிட்ட பேசி வச்சு இந்த மாதிரி வருது ஒரு பைக் வருது, இவ்வளோ நல்லா வாங்கினா நல்லா இருக்கும், ஒரு வீடு வருது அந்த வீடு வந்து நல்லா இருக்குது, ஓகே நீங்கள் என்ன சொல்லுங்க, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குன்னு. ஸோ அப்போ எனக்கு இந்த பக்கம் ஒருத்தர் வந்து ஒரு நான் சொன்ன ரேட்டுக்கு வாங்குறதுக்கு இந்த பக்கம் ஒருத்தர் ரெடியாக இருக்காது, ஓகேங்களா? உடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நம்ம வந்து இந்த அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இவருக்கு வச்சு விற்றுலாம்னு நான் என்ன பண்ணால், அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணி அந்த வீடை வாங்குறது அதுக்கப்புறமா என்னுடைய வாங்கிட்டேன் அப்படின்னா, அடுத்து இவருக்கு வந்து ப்ராஃபிட்டுங்கிறது வந்து நான் விற்றுடுவேன், ஓகேங்களா? கான்செப்ட் இதுதான், சிம்பிள், ஒன்றும் கிடையாதுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே அந்த அந்த பீரியடுக்குள்ளே நமக்கு ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட் தான் ஃபியூச்சர்ஸில், அதாவது கூதையை வந்து பிச்சுன்னு கொடுப்போம், ஓகேங்களா? இவன் வந்து 1 லட்சம் கூட வந்து 10 நாளில் சம்பாதிச்சிடலாம், 5 நாளில் கூட வந்து சம்பாதிச்சிடலாம், ஓகேங்களா? நம்ம நினைச்சு